வணக்கம், வெல்கம் டு ரேண்டம் சேனல். இந்த வீடியோ ஷீல்டு மேட்ச்க்கான வீடியோ, அது நியூசிலாந்து ஷீல்டு மேட்ச்க்கான வீடியோ. மேட்ச் பிட்வீன் ஆக்லாண்ட் வெர்சஸ் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட். இது வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மெயினாக கீ பிளேயர் ஸ்டாட்ஸ் கிடைக்கும், ஸ்மால் லீக் சஜஷன், கிராண்ட் லீக் சஜஷன், அது இல்லாமல் டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ், ஃபஸ்ட் பேட்டிங் யார் இருக்கணும், செகண்ட் பேட்டிங் இருக்கணும், தேர்ட் இன்னிங்ஸ், ஃபோர்த் இன்னிங்ஸ் யார் பிக் பண்ணணும், எனிவே உங்களுக்கு வந்து இந்த டீம் செலக்ட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 14 to 15 பிளேயர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பிளேயர் எப்படி 11 to 12 பிளேயர் செலக்ட் பண்ணுறது நம்ம சொல்ல டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதெல்லாமல் மெயினாக ஸ்மால் லீக் சஜ ஸ்மால் லீக்கில் டிஃப்ரென்ஷியல் பிக் யார், கிராண்ட் லீக்கில் டிஃப்ரென்ஷியல் பிக் யார், எந்த பேட்ஸ்மேன் ட்ராப் பண்ணலாம், எந்த பேட்ஸ்மேன் பிக் பண்ணலாம், பிச் வெர்சஸ் டீம் வெர்சஸ் பிளேயர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்டைய இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஹோப் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை, ஜஸ்ட் பிகாஸ் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் இன் பேக்ரவுண்ட் அப்டேட், நம்ம எப்பவுமே சொல்கிறது தான் ஆக்லாண்ட் வெர்சஸ் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட். பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்டும் ஆக்லாண்டும் ஆன் 12 மெம்பர் ஸ்குவாட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டு ஸ்குவாடை வந்து டெலகிராம் பேஜில், என்னோடய டெலகிராம் பேஜில் வந்து அந்த ரெண்டு ஸ்குவாடும் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுற மேட்ச்க்கு முன்னாடி. அது இல்லாமல் டெலகிராம் பேஜில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆஃப்டர் டாஸ் பேஸ் டீம் கிடைக்கும், டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ் கிடைக்கும், அதை வச்சு நீங்கள் டீம் ஜென்ரேட் பண்ணலாம், ஸ்மால் லீக் டீம் இல்லை ரிஸ்கி டீமும் ஜென்ரேட் பண்ணலாம். வீடியோட எண்டில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரிஸ்கி ஸ்மால் லீக் டீம் கிடைக்கும், அது ரிஸ்கி டீம்னே சொல்லலாம், ரிஸ்கி டீம் கிடைப்போம். அது இல்லாமல் ஆஃப்டர் டாஸ் என்னோடய ரிஸ்கி டீம் கண்டிப்பாக டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பேக்ரவுண்ட் அப்டேட் பார்த்தாச்சு. நம்ம இப்போ வந்து பிச்சை பற்றி இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ பிச்சை பற்றி இன்ஃபர்மேஷன் பார்க்கும் போது டீமோட இன்ஃபர்மேஷன் பார்த்துலாம். ஆக்லாண்ட் வெர்சஸ் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட், அவங்களோட ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் இருக்காங்க, ரெண்டு பேரில் மெயின் பிளேயர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் வந்திருக்காங்க, அதெல்லாமல் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸும் விளாட்றாங்க. ஸோ இது வில் பி டிஃபிகல்ட் டாஸ்க் டு ஒன்று செலக்ட். நீங்கள் வந்து ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணாமே ஒரு பெரிய டவுட் இருக்கும். நீங்கள் வந்து பேட்டிங் செக்ஷன் அந்த சரி, விக்கெட் கீப்பிங், ஆல்ரவுண்டர் இல்லை போலிங் செக்ஷன், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இவன் எடுக்கலாமா அவர் எடுக்கலாமான்னு ஒரு சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிரேக் டவுன் பண்ணுறதா இந்த வீடியோ. ஹோப் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆக்லாண்ட் அண்ட் சி சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட். ஸோ லாஸ்ட் சீசனில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், ஆக்லாண்ட் வாஸ் பெர்ஃபார்மிங் வெரி குட் அகேன்ஸ்ட் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட். சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்டால் மேட்ச்சே பண்ண முடியல ஆக்லாண்டு. அது இல்லாமல் 2018 தான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டிஸ்ட்ரிக் வந்து டாமினேட்டட் ஆக்லாண்ட், பிகாஸ் ஆக்லாண்டில் வந்து மெயின் பிளேயர்ஸ்லாம் விளாட்ல, அதான் மெயின் ரீசன். அது இல்லாமல் ஓவர் கேஸ்ட் கொஞ்சம் வெதர் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் கேஸ்ட் கண்டிஷன் மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லா நாளுமே ஒரு ஈவினிங்லேயும் சரி, சரி ஆஃப்டர்நூன்லேயும் சரி, மார்னிங்லேயும் சரி, கொஞ்சம் ரெயின் ஓவர் கேஸ்ட் இருக்க மாதிரி இருக்குது. அதனாலே உங்களுக்கு வந்து ஸ்கோர் ரொம்ப அதிகமாக போகாமல் இருக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சன்னி கண்டிஷனில் ஸ்கோர் அதிகமாகவே போகும், ஓவர் கேஸ்ட் கண்டிஷனில் ஸ்கோர் கம்மியாக போகும். ஏன்னா போகிறதுக்கு ஒரு லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா ஓவர் கேஸ்ட் கண்டிஷனில் கிட்டத்தட்ட 39 விக்கெட்ஸும் வந்துருக்கு. அது இல்லாமல் ஆக்லாண்ட் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே ரிப்பீட் ஆகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஆக்லாண்ட் கேன் வின் திஸ் மேட்ச். விக்கெட்ஸ் ரெண்டு பக்கமே ரொம்ப விடுறதுக்கு ஃபாலோ ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ போலர்ஸ் ஆர் மெயின். நீங்கள் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரென்த் பண்ணுறதோட போலர்ஸை ரொம்ப ஸ்ட்ரென்த் பண்ணிக்கோங்க, தட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ பிச்சை பற்றி பார்த்தீங்கன்னா பிச்சை வந்து நம்ம பார்த்தாச்சு, ஏற்கனவே சொல்லியாச்சு. போலர்ஸ் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த தேர்ட் இன்னிங்ஸ் அண்ட் ஃபோர்த் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பாக உள்ளே வருவாங்க. ஓவர் கேஸ் கண்டிஷனில் அந்த சி மூமெண்ட் போகிற போலர்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. ஸோ விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ மெயினான 3 ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம். ஸோ எல்லோரும் செலக்ட் பண்ணுற போது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ன் அண்ட் ஃபிலிப் ஃபிலிப்ஸ் ரெண்டு பேரும் கண்டிப்பாக செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹார்ன் வில் பி த ஹையர் எண்ட், பிகாஸ் நம்ம போன மேட்ச்லேயும் ஹார்ன் செலக்ட் பண்ணல, இருந்தாலும் கிராண்ட் லீக்கில் நல்லாவே வந்தோம். பட் ஹார்ன் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டில் இட்ஸ் அண்ட் என்ன சொல்கிறது, ட்ராப் த டிஃப்ரென்ஷியல் ட்ராப் தான், பிகாஸ் ஹார்ன் வந்து மிடில் ஆர்டர் விளையாடுறாரு, எஸ்பெஷலி செகண்ட் பேட்டிங் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார். ஸோ அது இல்லாமல் செகண்ட் பேட்டிங் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா போன சீசன் மாதிரி இந்த போன மேட்ச் மாதிரி கிட்டத்தட்ட லைக் 2018 ஒரு வாட்டி 160 ரன்ஸ் வச்சிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 ரன்ஸ் மேபி மேக்ஸிமம் லாங்கர் இன்னிங்ஸ் விளையாடாத பிளேயர். ஸோ ஸ்மால் லீக்கில் நீங்கள் வந்து சேஃபாக அல்ட்ரா சேஃபாக போனால் ஹார்ன் வச்சுப்போங்க. ஸோ என்ன பார்த்துருங்க, ஸ்மால் லீக்லையும் சரி கிராண்ட் லீக்லையும் சரி சிம்பிளி ட்ராப். அதில் ரிஸ்க் எனக்கு எதுவுமே தெரில, உங்களுக்கு வேணால் நீங்கள் சேஃபாக போனால் ஹார்ன் வச்சுட்டு போகலாம். நெக்ஸ்ட் கென் ஃபிலிப் ஃபிலிப்பை ட்ராப் பண்ணுறது தான் கொஞ்சம் ரிஸ்கி கால் இருக்கும். செகண்ட் பேட்டிங்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங்னா டிஃப்ரென்ஷியல் ட்ராப், பட் ஹீ நெவர், அதாவது அவர் இன்டர்நேஷனல் பிளேயராக இருந்தாலும் பெருசாக டொமஸ்டிக்கில் ஸ்கோர் பண்ணல இன் 4-day டெஸ்ட் மேட்சஸில், ஸோ 5-day டெஸ்ட் மேட்சஸில். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் கென் ஃபிலிப்பும் வந்து டிஃப்ரென்ஷியல் ட்ராப் தான். ஸ்மால் லீக்கில் மஸ்ட் பிக், கிராண்ட் லீக்கில் டிஃப்ரென்ஷியல் ட்ராப். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளேவர் பார்த்தீங்கன்னா மஸ்ட் பிக் அண்ட் கேண்டிடேட். இவர் பேட்டிங் ஆப்ஷன் கொஞ்சம் மிடில் ஆர்டரில் வந்தாலும் லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரெண்டு சீசன் 2018-2019 பார்த்தீங்கன்னா டாப் ரன் ஸ்கோரர், டாப் 6 ரன் ஸ்கோரரில் இவரும் ஒருத்தர்.
ஹை நல்ல ஆவரேஜ்குள்ள பிளேயர். ஹீ கேன் பிளே லாங்கர் இன்னிங்ஸ், அதான் மெயினான திங், ஹீ கேன் பிளே லாங்கர் இன்னிங்ஸ். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் ஸ்மால் லீக்கில் ரெண்டு பேர் இம்பார்ட்டன்ட் பிக் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கிளென் அண்ட் கிளவர். ஸோ இவங்க ரெண்டு பேர் மஸ்ட் பிக். ஸோ உங்களுக்கு உங்களால் கிளென் எடுக்க முடியலன்னா பரவாயில்ல, கிளவர் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு கிராண்ட் லீக் ஸ்மால் லீக்கில் வந்து ஃபிலிப்ஸ் ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சால் ரெண்டு பேரும் ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள் விக்கெட் கீப்பிங் செக்ஷனில். ஸோ விக்கெட் கீப்பிங் செக்ஷன் முடிச்சு நெக்ஸ்ட் வந்து பேட்டிங் செக்ஷன் பார்த்தா, பேட்டிங் செக்ஷனில் கொஞ்சம் ரொம்ப பிளேயர்ஸ் இருப்பாங்க, அது இட் வில் பி ஓப்பன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் கேட்டகரியில் வந்து ரொம்ப பேர் இருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம எந்த பிளேயர் செலக்ட் பண்ணலாம்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டெய்லர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மேட்ச் நம்ம டெய்லர் எடுத்து ரொம்ப பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து டெய்லர் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியலாக ட்ராப் பண்ணலாம் தான் நம்ம யோசிக்கிறோம். ஏன் டிஃப்ரென்ஷியலாக ட்ராப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே இவர் வந்து செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கர் பார், ஐ அக்ரி. எல்லாரோட ஸ்மால் லீக் டீமில் கண்டிப்பாக இவர் இருப்பார். நீங்கள் ஸ்மால் லீக் சேஃபாக இல்லைன்னா கண்டிப்பாக டெய்லர் வச்சு விளாடுங்க. டெய்லர் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர், அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம சிபிஎல் கூட பார்த்துருப்போம், கொஞ்சம் நல்லாவே விளாட்ருப்பார், லேட்டர் ஆஃப் த சீரீஸில் சரியாக விளாட, பட் ஸ்டில் இஸ் எ வெரி குட் பிளேயர் இன் டொமஸ்டிக். ஸோ டெய்லர் வந்து மஸ்ட் பிக் கிராண்ட் லீக்ல டிஃப்ரென்ஷியல் ட்ராப், எஸ்பெஷலி செகண்ட் பார்ட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள், பட் பிச்சு ஓவர் கேஸ்ட் கண்டிஷன்னா அந்தளவுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ண வேணாம் தான் என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் வந்து எங் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிளேயர், லாஸ்ட் மேட்ச்சில் நம்ம எங்கோ ஹேவோ ட்ரை பண்ணோம், ரொம்ப பேர் ட்ரை பண்ணிக்க மாட்டாங்க. எங் அண்ட் ஹே வில் பி வெரி இம்பார்ட்டன்ட். எங் கேன் ஸ்கோர் ரன்ஸ் குவிக்லி, அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து டெஸ்ட் மேட்ச்லேயே நல்லா இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் எங் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர், அது இல்லாமல் லாஸ்ட் சீசனில் வந்து ஃபென்டாஸ்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர், மஸ்ட் பிக், ட்ராப் பண்ணுவோம். எஸ்பெஷலி ஃபஸ்ட் பேட்டிங்னா கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப பேர் ட்ரை பண்ண மாட்டாங்க, கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஹே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கிராண்ட் லீக் போட்டு ரெண்டு டீமாக போடுங்க, ஒரு டீமில் ஹே வச்சு ஒரு டீமில் ஹே வைக்காமல். ஹே இஸ் த கேப்டன் ஆஃப் த சைட், பட் ஸ்டில் அவர் வந்து ஃபஸ்ட் பேட்டிங்கில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, பட் கன்சிஸ்டன்சி இல்லை அவர்கிட்ட, அது மட்டும் தான் மிஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து டாம் ப்ரூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பில்லர் மாதிரி இம்பார்ட்டன்ட் பிக், நம்பர் 4 இல்லைனா நம்பர் 5 வருவார், டெய்லருக்கு முன்னாடி வருவார் இல்லை டெய்லருக்கு அப்புறம் வருவார். ஸோ பட் அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எஸ்பெஷலி ஃபஸ்ட் பேட்டிங்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், செகண்ட் பேட்டிங்கில் டிஃப்ரென்ஷியல் ட்ராப். கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக நீங்கள் வந்து டெய்லர், யங், ஹே இல்லை ப்ரூஸ், இவங்க ஒரு நாலு பேரில் கண்டிப்பாக ஏதாச்சும் ரெண்டு இல்லைனா மூணு பேர் ட்ரை பண்ணுங்கள், இட் வில் பி வெரி குட் சாய்ஸ். இஃப் யூ ஆர் மிஸ்ஸிங் ஜார்ஜ் வர்க்கர், நீங்கள் இந்த மூணு பேர், இந்த நாலு பேரில் ஏதாச்சும் மூணு பேர் இல்லை ஈவன் நாலு பேர் கூட ட்ரை பண்ணலாம், பேட்டிங் ஃபஸ்ட் வந்தால் வெரி வெரி குட் சன்னி கண்டிஷனாக இருந்தால். நெக்ஸ்ட் நம்ம வந்து டோனல் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு லாங்கர் இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய பிளேயர் கிடையாது, மிடில் ஆர்டர் பிளேயர் தான், வித் அன் ஆவரேஜ் ஆஃப் 35. அண்ட் அவரோட ஏன் லாங்கர் இன்னிங்ஸ் விளாட மாட்டாங்க, போன சீசனில் பார்த்தீங்கன்னா அவர் ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு 70+ இருக்கும், இல்லை 60-70+ இருக்கும். ஸோ பட் ஸ்டில் இவரால் லாங்கர் இன்னிங்ஸ் ஆக முடியாது. கிராண்ட் லீக்கில் மஸ்ட், எஸ்பெஷலி ஃபஸ்ட் பேட்டிங்கில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஈவன் செகண்ட் பேட்டிங்கில் ட்ரை பண்ணலாம், பட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சர்க்கம்ஸ்டான்சஸ். இஃப் த ஓவர் கேஸ்ட் கண்டிஷன் இருந்தால் ஆப்போனன்ட் போலர்ஸ் கண்டிப்பாக டாமினன்சி காட்டுவாங்க, லைக் போலர்ஸ் நம்மளுக்கு தெரியும் யார் டாமினன்சி காட்ட போகிறான்னு, ரெயின்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்க போலர்ஸ் கண்டிப்பாக டாமினன்சி காட்டுவாங்க. பட் ஸ்டில் டோனல் இஸ் எ வெரி குட் சாய்ஸ் ஃபார் கிராண்ட் லீக், ஹீ கேன் ஸ்கோர் ரன்ஸ், பட் லாங்கர் இன்னிங்ஸ் மட்டும் விளாட மாட்டேன், பட் 50+ ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் குப்தில் டொமஸ்டிக்கில் எப்பவுமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர், ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேயர், மஸ்ட் பிக், ட்ராப் பண்ணுவானா ஈவன் இட் ஸ்மால் லீக், நீங்கள் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம், மேக்ஸிமம் வைஸ் கேப்டன் சாய்ஸ் போங்க, கேப்டன் வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாளைக்கு மேட்ச்சில் வந்து ஓவர் கேஸ்ட் கண்டிஷனாக இருந்தால், என்ன தெரிஞ்ச வரைக்கும் ஓவர் கேஸ்ட் கண்டிஷன் தான் இருக்குது, ஓவர் கேஸ்ட் கண்டிஷனாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பேட்ஸ்மேனில் யாரும் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணோன்னா ஈவன் குப்தில் கேன் பி அ குட் சாய்ஸ் இன் பேட்டிங் செகண்ட் ஆனால் இட் இஸ் எ வெரி குட் சாய்ஸ் ஃபார் கேப்டன் வைஸ் கேப்டன். ஈவன் ஃபஸ்ட் பேட்டிங்கில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் கேப்டன் வைஸ் கேப்டனாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆல்ரவுண்டர் செக்ஷன் போயிடலாம். ஸோ அது இல்லாமல் வந்து லெப்போடோ லியோ இருக்கார், ஸோ அது நம்ம பிளேயிங் லெவன் வர சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒர்க்கர் சொன்னாலா, நெக்ஸ்ட் வந்து பிராஸ்வெல், நெக்ஸ்ட் வந்து ஷெம். ஸோ ஓகே, ஸோ இந்த நாலு ஆப்ஷன் பார்த்துக்கலாம். பிராஸ்வெல் பார்த்தீங்கன்னா 2018 டாப் பெர்ஃபார்மர், லைக் 6 மேட்சஸில் வந்து 11 இன்னிங்ஸில் வந்து 22 விக்கெட்ஸ் எடுக்காரு, கண்டிப்பாக கன்சிஸ்டன்ஸாக 2 விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய போலர். கண்டிப்பாக இந்த பிச்சில் வந்து 4 இன்னிங்ஸும் இருந்தால் கண்டிப்பாக இவர் வந்து நல்ல விக்கெட் எடுக்குது, ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிக் கேப்டன் வைஸ் கேப்டன் வேணால், ஹீ கேன் பேட் ஆல்சோ. ஸோ இம்பார்ட்டன்ட் பிக்கர் பாரு, மிடில் ஆர்டரில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பிராட் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங்கில் போலிங்கில் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலாம், போன மேட்ச்சில் வந்து விக்கெட் எடுத்திருந்தாலும், 2 விக்கெட்டில் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாலும், பேட்டிங் ஹீ கேன் கான்ட்ரிபியூட் மோர். ஸோ ஹீ கேன் போல் சம் குட் ஓவர்ஸ், லைக் என்ன சொல்கிறது, 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது, பேட்டிங்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது, இஃப் வி கெட்ஸ் சாய்ஸ். ஸோ என்ன பொறுத்தவரை ஒரு பிளைண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ் இவ பிளேயிங் இன் கிராண்ட் லீக். நெக்ஸ்ட் வந்து ஒர்க்கர் வந்து பிளைண்ட் கேப்டன் சாய்ஸ், பிகாஸ் எல்லோரும் நாளைக்கு வந்து ஒர்க்கர் தான் கேப்டன் ட்ரை பண்ண போகிறாங்க பின்னாடி, ஏன்னா போன மேட்ச்சில் வந்து ஒரு 90+ ரன்ஸ் வச்சிருப்பார். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் மஸ்ட் பிக், பட் கிராண்ட் லீக்கில் டிஃப்ரென்ஷியல் ட்ராப். இஃப் ஆர் டேக்கிங் மோர் போலர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ட்ராப் பண்ணிக்கோங்க, பட் என்னை பொறுத்தவரைக்கும் ஒர்க்கர் வில் பி அ குட் சாய்ஸ் நாட் டு ட்ராப், பிகாஸ் டாப் ஆர்டர் விளையாடுவார். இஃப்
இஃப் நீடட் ஹீ கேன் போல் சம் ஓவர்ஸ் கூட போல் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஷேன் மஸ்விக் ட்ராப் பண்ணுவானா? பிகாஸ் போன மேட்ச் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேப்டன் ட்ரை பண்ணோம், இந்த மேட்ச் கண்டிப்பாக கேப்டன் ட்ரை பண்ணோம். ஹி கேன் பேட் அண்ட் ஹி கேன் போல் லைக் யூஸ்ஃபுல் ஓவர்ஸ். லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் இன்னிங்ஸில் கண்டிப்பாக இருக்கு வந்து விக்கெட் உள்ளதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்ன பொறுத்தவரை இம்பார்ட்டன்ட் பிக், ஒரு குட் ஸ்பின்னர். ஸோ மஸ்பிக் ட்ராப் பண்ண வேணாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து வேறு, ஸோ நெக்ஸ்ட் இருக்க பிக் வந்து சோனால் வந்து சாரி ஷென் வந்து ஒரு மீடியம் லெஃப்ட் ஹேண்ட் மீடியம் பேசர். ஸோ யூ கேன் டேக் விக்கெட்ஸ். அதனால் பார்த்தோம் போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபைவ் விக்கெட்ஸ் எடுத்துருப்பார். ஜஸ்ட் யூ கேன் ட்ரை ஹிம் கேப்டன் வைஸ் கேப்டன் லெஃப்ட் ஹேண்ட்னால. சரி நெக்ஸ்ட் வந்து சாம்பியன் பார்த்தீங்கன்னா மார்க் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். போன மேட்ச்சில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல, பட் ஸ்டில் லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர். இவரோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஓவர் 60 ப்ளஸ் லாஸ்ட் சீசனில். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இம்பார்ட்டன்ட் பிளேயர், கேன் போல் சம் குட் ஓவர்ஸ். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் வந்து லாங்ஸ் தேர்ட் அண்ட் ஃபோர்த் இன்னிங்ஸ் பிளே ஆச்சுன்னா இவரோட ரோல் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இவர் வந்து இம்பார்ட்டன்ட் பிக், கேன் ஸ்கோர் குட் ரன்ஸ் அமௌண்ட் ஆஃப் ரன்ஸ். ஒரு எமர்ஜிங் பிளேயர் ஃப்ரம் நான் சொல்கிறது நியூசிலாண்டில் ஒரு எமர்ஜிங் பிளேயராக இருக்கார். கண்டிப்பாக இம்பார்ட்டன் பிக் ட்ராப் பண்ணுவேன் ஹாங்காங்லேருந்து வந்த பிளேயர். ஸோ நெக்ஸ்ட்டு போலிங் செக்ஷனில் பார்த்தலாம். ஸோ போலிங் செக்ஷனில் வந்து டிஃபால்ட்டான செக்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் வந்து ரெயின்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. பிகாஸ் லாஸ்ட் மேட்ச்சில் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்துரு. என்னை பொறுத்தவரைக்கும் ரெயின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட், ஹீ கேன் போல் குட் ஓவர்ஸ் அண்ட் லாஸ்ட் சீசனில் ஒன் ஆஃப் த டாப் விக்கெட் டேக்கர்ஸ் இருக்கார். கண்டிப்பாக உங்கள் டீமில் கண்டிப்பாக இருக்கணும். அது இல்லாமல் போன மேட்ச்சில் வந்து போன சீசன் சூப்பர் ஸ்மாஷர்ஸ் நினைக்கிறேன் 2019-20 நான் அந்த சூப்பர் ஸ்மாஷர்ஸில் பார்த்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் போலர் வந்திருப்பார் T20 அது. இதில் வந்து விக்கெட் டேக்கிங் போலர் தான் கண்டிப்பாக மஸ்ட் பிக். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ம்ஸ் எல்லோரும் எடுப்பாங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் வந்து டிஃப்ரென்ஷியல் ட்ராப் தான் ஃபர்ம்ஸ். ஹீ கேன் டேக் ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் பட் நாட் ஷுர் ஹீ அதாவது செகண்ட் இன்னிங்ஸ் தேர்ட் அண்ட் ஃபோர்த் இன்னிங்ஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார் தெரியல. பட் ஸ்டில் என்னை பொறுத்தவரைக்கும் டிஃப்ரென்ஷியல் ட்ராப் சோமர்வெல் கண்டிப்பாக மஸ்ட் பிக். ஹீ கேன் போல் சம் குட் ஸ்பெல் லைக் ஒரு என்ன சொல்கிற விக்கெட் டேக்கிங் போலர். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் வந்து இவர் கம்மியாக போட்டுட்ருப்பாங்க, பட் மஸ்ட் பிக் ஆன் அ பிளேயர், டு நாட் ட்ராப் ஹிம். நெக்ஸ்ட் ஜேம்சன். நம்ம வந்து எல்லோரும் பார்த்தீங்கன்னா போன மேட்ச்சில் வந்து ஜேம்சன் யாருமே ட்ரை பண்ணல, நம்ம வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு குயிக் பிரேக் த்ரூ பண்ணுற பிளேயர் போலர். நீங்கள் ஜேம்ஸ் வச்சுருந்தா சீரியல் டாப் ஆர்டர்ஸ் வைக்காதீங்க, லைக் ஹேன்ஸ்லாம் வைக்காதீங்க. ஸோ ஜேம்ஸ் கேன் ரிப் அ பார்ட் இந்த டாப் ஆர்டர். அதனால தான் நான் சொல்கிறது டாப் ஆர்டர் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு மிடில் ஆர்டர் ரொம்ப எடுத்துக்கோங்க. இஃப் யூ வாண்ட் டு டேக் டெய்லர் கண்டிப்பாக டெய்லர் ட்ரை பண்ணுங்கள், ப்ரூஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். இட் வில் பி வெரி இம்பார்ட்டன்ட் பிக் இஃப் யூ ஆர் கீப்பிங் ஜேம்ஸ் அஸ் கேப்டன் வைஸ் கேப்டன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்மால் லீக் டீம் பார்த்தலாம். ஸோ லீக் டீம் கண்டிப்பாக என் டெலிகிராம் பேஜில் வரும், டெலிகிராம் பேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுதான் என்னோட ஸ்மால் லீக் டீம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஜேம்ஸ் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணல, ஏன்னா நான் வந்து ஷென்னியும் சேர்மேனும் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிருக்கேன். ஹோப்ஃபுல்லி ஃபஸ்ட் போலிங் வந்து கண்டிப்பாக ஜேம்ஸ் கண்டிப்பாக நான் வந்து வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறது ஹை பாசிபிலிட்டி இருக்குது. நான் வந்து சோமர்வேல் கண்டிப்பாக என் டீமில் இருப்பார், இன்ஸ்டெட் ஆஃப் ஃபேன்ஸ் கண்டிப்பாக சோமர்வேல் இருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா பிரேஸில் ட்ராப் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இஃப் ஆக்லாண்ட் வந்து ஃபஸ்ட் போலிங் இருந்தால் கண்டிப்பாக ஒர்க்கரை ட்ராப் பண்ணிட்டு கண்டிப்பாக நான் பிரேஸ்வெல் எடுத்துப்பேன். பிரேஸ்வெல் வச்சுட்டு ஹேன்ஸ் இல்லைனா ஹே இல்லைனா ஒர்க்கரில் இவங்க ரெண்டு பேர் யாராச்சும் ஒருத்ததாக இருப்பேன் இஃப் பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தால். ஐ ஹவ் கான் வித் கிளவர். ஸோ இதான் நான் ஸ்மால் லீக் டீம். ஹோப்ஃபுல்லி என் வீடியோ பிடிச்சிக்கணும்னு இருக்கேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என் டெலகிராம் பேஜில் ஃபைனல் டீம் கண்டிப்பாக வரும், கொஞ்சம் ரிஸ்கியாக வரும். ஹோப்ஃபுல்லி நீங்கள் கிராண்ட் லீக் ரொம்ப இல்லைங்க, ரிஸ்கி ஸ்மால் லீக் ரொம்ப விளாடுங்க. சேஃபாக விளாட்றது இந்த டீமுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், சேஃபாக விளாட்னா ரிஸ்க் ரொம்ப இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி வீடியோ பிடிச்சிக்கோங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மிஞ்சா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.